வடக்கின் கரையோரம் முழுவதும் பட்டமிடும் சீனாவின் ட்ரோன் கேமராக்கள். வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் உச்சம் தொட்ட பெரிய வெங்காயத்தின் விலை. பண்டிகை காலத்தில் நாடு முடக்கப்படுமா வெளியான அறிவிப்பு. நாட்டு மக்கள் எதிர்நோக்கவுள்ள மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. ஜனாதிபதியின் அனுமதியுடன் மின்சார சபைக்கு வசமாகிய பெருந்தொகை காணி. நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம். வடக்கின் கரையோரம் முழுவதும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை காணப்படுகின்றது. அதுவும் பருத்தித்துறை முனைப்பகுதி மீனவர்கள் நீண்டகாலமாகவே இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறலினால் பல கோடி சொத்துழைப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். அமைச்சர்களிடம் சொன்னார்கள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிடம் சொன்னார்கள், ஊடகங்களிடம் பேசினார்கள், மீனவ சங்கங்களின் ஊடாக அறிக்கை வெளியிட்டார்கள், யாழ் இந்திய துணை தூதரக வாசலில் போராடினார்கள், எம்பசி போராட்டக்காரர்களுக்கு ஒரு மைலோ பாக்கெட் மாத்திரம் கொடுத்தனுப்பியது. வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களுக்கு பதிவாளர் நாயகம் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இந்திய வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்கள் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்வது உட்பட பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகளை இணையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவித்துள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் www.rgd.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக ஆவணங்களை பெற விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை ₹200 முதல் ₹300 வரை விற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெரிய வெங்காயம் ஏற்றி வந்த இரண்டு கப்பல்கள் நேற்று தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம், செத்தல் மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலைகள் கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் பாரியளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய பச்சை மிளகாய் உள்ளிட்ட சில மரக்கறிகளின் விலையில் சிறிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக மெனிங் சந்தையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நாடு முடக்கப்படக்கூடிய சாத்தியம் இல்லையென சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று நிலைமையினால் நாடு முடக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டா என ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். எவ்வாறிருப்பினும் நாட்டு மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை சுகாதார கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாளாந்தம் மண்ணெண்ணெயின் தேவை சுமார் 100 மெட்ரிக் டன்னால் அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் சாதாரண நாட்களில் மண்ணெண்ணெயின் தேவை 500 மெட்ரிக் டன்னாக உள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எனினும் மண்ணெண்ணெயினை தட்டுப்பாடின்றி சந்தைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எரிவாயு அடுப்பு வெடிப்பதால் பலர் விறகு மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு மாறியுள்ளனர். மண்ணெண்ணெய் அடுப்புகளுக்கு அதிகளவில் மக்கள் மத்தியில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. தற்போது நிலவி வரும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக அதிகளவு மக்கள் மண்ணெண்ணெய் அடுப்பினை கொள்வனவு செய்து வருகின்றனர். குருநாகல் மாவட்டத்தின் பெருமளவு காணிகள் இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படும் விசேட வர்த்தமானி ஒன்று வெளியாகியுள்ளது. மின்கடத்தும் ஆளி நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக 132 மேல் 220 கிலோவோட் மின் ஆளி தொழிற்படுத்தும் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காகவே இந்த காணி பயன்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வர்த்தமானி அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் மாத்தறை, களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கின் கரையோரம் முழுவதும் பட்டமிடும் சீனாவின் ட்ரோன் கேமராக்கள். வெளிநாட்டில் வாழும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு.
இலங்கையில் உச்சம் தொட்ட பெரிய வெங்காயத்தின் விலை. பண்டிகை காலத்தில் நாடு முடக்கப்படுமா, வெளியான அறிவிப்பு. நாட்டு மக்கள் எதிர்நோக்கவுள்ள மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி. ஜனாதிபதியின் அனுமதியுடன் மின்சார சபைக்கு வசமாகிய பெருந்தொகை காணி. நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம்.